ஹாய் ஸ்பாட்டன்ஸ், நான் கிரண் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ இஸ் அபவுட் மலையாளி மூவி ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணி வந்திருக்கோம். ஸோ 2024 வந்து நிறைய மலையாளம்ஸ் மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கு. அதில் இந்த படம் தான் எனக்கு நம்பர் ஒன். ஆவேஷம், பிரம்மயுகம் வந்திருக்கலாம், பிரேமலு வந்திருக்கலாம், பிரேமலு ஃபார் லவ்வர்ஸ். பிரம்மயுகம் வந்து மமுகா சார் வந்து நல்லா நடித்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் எடுத்திருக்க படம். ஆனால் இந்த ஆவேஷம் நம்ம ஃபஹத் ஃபாசில் சார் வந்து எடுத்திருக்காரு. தக்காளி ஒரு மூவி ஃப்ரேம்லாம் பயங்கரமாக இருக்குது. நாங்களே வந்து ஜஸ்ட்டு ஒரு மலையாளம் மூவி நம்ம வந்து ஃபஹத் ஃபாசில் சார் கோசம் போகலாம். ஒரு படத்துக்கு நான் ட்ரெய்லர் பார்க்கல, எப்படி இருக்குன்ட்டு கூட காஸ்ட் அண்ட் க்ரூஸ் நான் பார்க்கல. சரி, ஒன்லி ஃபார் அந்த இல்லுமினாட்டின்னு ஒரு சாங் வரும், அந்த சாங்குக்கு வைபை போய் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். அதுக்கு அதை விட நான் இந்த படத்துக்கு ரொம்ப வந்து அட்மையர் ஆயிட்டேன். அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஒரு சீன்ஸுமே ஃபன்னாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், என்ன மோனே அந்த ஒரு டைலாக் இருக்குது இல்லையா ஃபஹத் ஃபாசில் சாருக்கு, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2024 மலையாளம். இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து ஃபஹத் ஃபாசில் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அண்ட் தென் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த டைரக்டர் வந்து பிடிச்சிட்டாருங்க, தமிழ் ஆடியன்ஸ் வந்து இவர் கிராப் பண்ணிட்டாரு. யார் இந்த டைரக்டர் அப்படின்னா, ரோம்சம் படத்தோட டைரக்டர் தான். ஸோ ரோம்சமோட டைரக்டர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரோம்சம் பார்ட் 2 எடுக்கிறதுக்கு பட்ஜெட் போட ப்ரொடியூசர் ரெடி ஆகிட்டாங்க. ஆவேஷம் 2 பட்ஜெட் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி 100 crores பிளாக் பஸ்டர் கொடுக்கறதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து அவர் எடுக்கிற படம் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக ரியாலிட்டிக்கு க்ளோஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த ஆவேசமும் அதே மாதிரி தான். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லோக்கல் கேங்ஸ்டர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட் மாதிரியே நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு ஃப்ரேம்லையுமே வந்து ரியாலிட்டியாக வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நடந்திருந்தா எப்படி இருக்கும், நம்மளுக்கு நம்ம பின்னாடி ஒரு பவர் இருந்தால் எப்படி இருந்திருக்கும், நம்மளுக்கு ஒரு பெரிய அண்ணன் சப்போர்ட் எப்படி இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரேம்லையுமே வந்து நம்மளை வந்து கூஸ்பம் மூமெண்ட்ஸாக இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் தென் ரங்கன் கேரக்டர், இந்த கேரக்டர் வந்து ஃபஹத் ஃபாசில் சார் வந்து எவ்வளோ கேரக்டர் வந்து நின்று பேசும், ஆனால் இந்த ரங்கன் கேரக்டர் வந்து அதுக்கு மேலேயும் நின்று பேசும். நம்மளுக்கு ஒரு ரங்க அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் இல்லையே அப்படின்னு நான் படம் பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த ரங்கன் கேரக்டராக இருக்கட்டும், இந்த பிபி கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் அம்பன் கேரக்டர், யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நண்பன் வந்து அம்பன் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அம்பன் மாதிரினா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அம்பன் மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், அந்த அம்பன்ற ஒரு கேரக்டர் வந்து ஃபஹத் ஃபாசிலுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் தென் வந்து அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே அவர் மூலியமாக சொல்லாமல் அந்த அம்பன் கேரக்டர் போயிட்டு ஒரு அந்த பசங்கள்கிட்ட சொல்லும். பிளாட் ஆஃப் த ஃபிலிம் என்னென்னா, சின்ன பசங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சின்ன பசங்களோட கேங் பெரிய கேங்காக இருக்குது போல இருக்குது. இந்த பசங்களை போட்டு உரி உரின்னு உரிச்சிடுறாங்க. இந்த பசங்களுக்கு அவமானமாக போயிடுது. இவங்க வந்து ஒரு கேங்ஸ்டரை தேடுறாங்க. அந்த கேங்ஸ்டர் தான் நம்ம ஃபஹத் ஃபாசில் சார். ஆனால் பார்க்குறதுக்கு இவர் காமெடி பீஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து நல்லா ஃப்ரெண்டாகிறது, சரக்கு தம்மு பிரியாணி சுத்தது, ராயல் என்ஃபீல்டு பைக்கு வீடு அப்படின்னு ஒரு ட்ரிப்புக்கு பயங்கரமாக இவங்க அவங்க கூட மெர்ஜ் ஆகிடுறாங்க. படிக்க முடியல, படிக்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டுறாரு, ஃபன்னுன்னே போயிட்டுருக்கு. கடைசியில் இவர் உண்மையாலே ஒரு கேங்ஸ்டர் தான் அப்படின்னு வந்து பசங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது இவர் வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா, இல்லை அந்த பசங்களை வந்து ஃபன்னுன்னு சொல்லிட்டு அவரை வந்து கொண்டுட்டாரா அப்படின்றது தான் வந்து இந்த படத்தை வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் வந்து எங்களுக்கே புரியுமா அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்க்க பார்க்க எங்களுக்கு இந்த ஃப்ரேமில் வந்து ஃபஹத் ஃபாசில் சார் பார்க்குறதா, இல்லை புதுசாக நடித்த 3 பசங்க நடிச்சிருக்காங்க அவங்கள பார்க்குறதா அப்படின்னு தெரியல. இதில் வந்து டைட்டில் கார்ட் போடும்போதே இன்ட்ரடியூசிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரையும் ஆக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபஹத் ஃபாசில் சாரை வந்து ரீஇன்ட்ரடியூசிங் ஃபா ஃபா அப்படின்னு போடுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மலையாள மூவிஸ் வந்து இங்கே பிளாக் பஸ்டர் ஆகி வந்து நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸு, சின்ன பசங்க, நாங்கள் பார்க்கும்போது ஒரு 50 ஏஜ் ப்ளஸ் அவங்கெல்லாம் வந்து நல்லா வந்து படத்தை என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஏன் இந்த படத்தை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு கிடையாது, நீங்கள் இந்த படம் பார்த்து ஒரு 2-3 hours வந்து உங்களுடைய கஷ்டத்தை எல்லாமே போக்கிட்டு நல்ல ஒரு ஜாலியாக ஃபன்னாக இந்த படத்தை வந்து பார்க்கணும். அவ்வளோ ஃபன் இருக்குது இந்த படத்தில். நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டான பர்பஸாக இருக்குது. ஒரு 3 hours வந்து ஒரு பெஸ்ட் ஃபிலிம் பார்த்தோன்ற ஒரு மனசு
ஃபீலிங்காக உங்களுக்கு இந்த படம் இருக்கும், ஆவேசம். அண்ட் தென் பார்ட் டூ வரத்துக்கு 95% சான்ஸ் இருக்குது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் ரோம்சம் பார்ட் டூ எடுத்துகிட்டு ஆவேசம் பார்ட் டூ நீங்கள் சீக்கிரமாக எடுக்கணும். நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் இந்த ஆவேசம் படத்தில் இருக்குது. ஃபகத் ஃபாசிலோட இன்ட்ரோ வந்து எல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் இன்ட்ரோவே அங்கே ஒரு வேறு மாதிரி ஃபன்னாக காமெடியாக வச்சுருப்பாங்க. இந்த பசங்க ஒரு சீனில் போயிட்டு சியர்ஸ் அடிக்கலான்ட்டு சியர்ஸ் அடிக்கும் போது ஒரு தட்டி ஒரு சவுண்டு ஏ அப்படின்னுவாரு. அந்த ஃப்ரேம் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து எங்களுக்கே வந்து நாங்களே அந்த பாருக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். அப்புறம் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டு ஹெச்டி பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் சா திஸ் இஸ் த தியேட்டர் பெஸ்ட் பார்ட் ஆஃப் மெட்டீரியல், நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீம் போடுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாங்களும் நாங்கள் ஒன்றும் 190-200லலாம் போகல, ஜஸ்ட் 60 rupees டிக்கெட்டில் தான் போயிட்டு வந்தோம். அந்த 60 rupeesக்கு ஒர்த் இல்லை, டபுள் ட்ரீட் ஆஃப் ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இந்த ஆவேசம் படம். ஸோ எல்லோரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும், பார்த்து நல்லா வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் வீடியோ எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டே ஹைட்ரேட்டட். ஸோ வந்து பயங்கரமாக வெயில், வெளியில் போகிறதுக்கே முடியல, போட்டு பல காட்டு எடுக்குது. வாட்டர் மெலன், ஐஸ் ஆப்பிள், மோர் அந்த மாதிரி நிறைய உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. அண்ட் தென் லெமன் ஜூஸ் குடிங்க. ஸோ வந்து இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்னா ஃபுல் கதையும் நான் ஒரு ஒரு ஃப்ரேமாக ஃபுல்லாக சொல்லிவிடுவேன். அண்ட் தென் வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு உண்மையிலே நான் கொடுத்த பில்டப்புக்கு இந்த படம் வந்து பயங்கரமாக ஒர்த்தா, இல்லை படம் பார்த்தவங்களுக்கு எந்த சீன் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க ஸ்பார்டன்ஸ் ஸோ மச் ஆஃப் தேங்க்யூ. அண்ட் தென் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், என்ன வேணால் நம்ம சேனலில் வந்து பேசலாம். ஸோ லவ் யூ, அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிரண் கார்த்திக். பாய் ஸ்பார்டன்ஸ்.